லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் இளைஞர் காங்கிரஸின் மாநில செயலாளர் ஸ்ரீநிதி அவர்கள். வணக்கம். வணக்கம். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். செங்கோல், தமிழ்நாட்டினுடைய செங்கோல் வந்து நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டிருக்கு. தமிழண்டா, தமிழனுக்கான பெருமை, தமிழருக்கான பெருமை அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய பல முக்கியஸ்தர்கள் வந்து ட்வீட் செய்கிறத பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வையில் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியாக எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த செங்கோல் சுத்தி இன்னைக்கு ஒரு கடந்த ரெண்டு நாட்களா பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்படுது. இவர்கள் இந்த பிஜேபிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா தலைகீழால நிக்கிறாங்க. எப்படியாவது இந்த தமிழ்நாடு மக்கள் கிட்ட வந்து ஒரு பேர் வாங்கிடணும், தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி எப்படியாவது கால் பதிக்கணும் அப்படின்றதுக்கான வேலைகள் தான் இது எல்லாமே. ஏன்னா இப்ப இந்த செங்கோலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துருக்காங்க, எங்களுடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எங்க பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு அளித்த பரிசாதான் இந்த வரலாறு வந்து சொல்லுது. அதை வந்து அவருடைய உடைமைகளை வந்து கொடுக்கும் பொழுது இந்த செங்கோலையும் கொடுத்துட்டு அது வந்து அலகாபாத் மியூசியத்துல இந்த செங்கோலுங்கிறது இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க முடியுது. இப்ப திடீர்னு எங்க இருந்தோ வந்து ஒரு அந்த செங்கோலை எடுத்துட்டு வந்து ஒரு அதுல ஒரு அரசியல் பண்றாங்க என்னமோ. எனக்குமே வந்து இப்போ அந்த செங்கோல் இருக்க வேண்டிய இடத்துல சரியாக இருக்கு அப்படின்னு பிரதமர் மோடியை சுட்டி காட்டுறாரு. அதுதான் சி, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாடாளுமன்றம் அப்படிங்கறது நீங்க தொடர் சர்ச்சைகள் தானே. இந்த மோடி அவர்கள் வந்து ஈடுபடுறது எல்லாமே தொடர் சர்ச்சைகள் தான் இல்லைங்களா. இப்ப நாடாளுமன்றம் அப்படிங்கறதுக்கான ஒரு முக்கியமான ஹூஸ் தட் ஃபிகர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். ஆனா அவரை வந்து இவங்க புறக்கணிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூல சொன்ன மாதிரி மோடி அவர்களுக்கு வந்து தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதில் தான் அதிக ஈடுபாடு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து ஜனாதிபதி, அதுக்கப்புறம் துணை ஜனாதிபதி, அதுக்கப்புறம் தான் இவர் வருவார் பிக்சர்ல. அதனால அவங்களை கூப்பிடாமையே விட்டுறாரு. அண்ட் இன்னொரு இதுக்கெல்லாம் பல கேள்விகள் வருது. அவர் வந்து ஒரு விதவை பெண்மணியா இருக்கிறாங்க, ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு பழங்குடியினர் அவரு. அப்ப அவரை வந்து கம்ப்ளீட்டா பிரசிடென்ட்ங்கிறது யாரு, அவங்கதான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் தி கண்ட்ரி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெண்மணிக்கே இதுதான் நிலைமை. ஸோ இதுதான் அந்த RSS தத்துவ அமைப்பு சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து என்னைக்குமே ஒரு பெண்களுக்கு எதிரான கருத்து உள்ளவர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டின் குடியரசுத் தலைவருக்கு வந்து அந்த நிலைமைனா என்னைய மாதிரியோ இல்ல மத்தவங்கள மாதிரியோ ஒரு சராசரி பெண்மணியே இவங்க எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்கிறது இதுல இருந்தே புலப்படுது. அண்ட் உங்க கேள்விக்கு வந்து இந்த செங்கோலுங்கிறது வந்து இவங்க அதை அரசியல் படுத்துறாங்க. சி, இது வந்து நம்ம நாடு வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்கு பேர் வாய்ந்த நாடு. இந்தியாங்கிறது வந்து இட்ஸ் அ செக்யூலர் கண்ட்ரி. அப்ப நீங்க வந்து அரசியல் சாசனத்தின் படி இது வந்து இட் இஸ் அ செக்யூலர் நேஷன். அதனால அது ஒரு மத சார்பின்மையை வந்து கடைபிடிக்கிற நாட்டுக்கு வந்து இது ஒரு மத சின்னமா இருக்குங்கிறதுனாலதான் அவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அதை எடுத்துக்கொண்டு ஏன் அவருக்கு அதை பண்ண தெரியாதா, அது அவருக்கு வந்து அதை எடுத்துட்டு வந்து உங்களுடைய பாராளுமன்றத்துல வந்து வைக்க தெரியாதா, ஏன் அது பண்ணல அப்படின்னா அது ஒரு மத அடையாளமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இவர் வந்து மோடி அவர்களாகட்டும் இந்த பிஜேபி அவர்களாகட்டும் எப்பயுமே அவர் தன்னை வந்து ஒரு கலாச்சார பாதுகாவலனா அவங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு தமிழ்நாடு அரசியலாகவும் நம்ம அதை பார்க்கலாம். ஏன்னா தமிழ்நாடுல வந்து நீங்க பெரியரசம் பேசுறீங்க, திராவிடம் பேசுறீங்க, உங்களுக்கு இந்த வகுப்புவாத அரசியல் வந்து இங்க வேலைக்கு ஆகல. அதனால இது உடனே என்னன்றாங்க, சோழருடைய செங்கோல் அப்படிங்கிறாங்க. இது அவர்கள் தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய நிகழ்ச்சி தானே அந்த காசி தமிழ் சங்கம் ஆகட்டும் இல்ல பல்வேறு. ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்க வந்து பேசிக்கலி நம்மளுக்கு வந்து அந்த மொழி பற்று வந்து ரொம்ப இருக்கக்கூடிய மாநிலம்ங்கிறதுனால வடநாட்டுக்காரங்க வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாங்க. ஆனா அது வந்து அவர்கள் எதிர்பார்த்த அளவு போகாம அதுவும் ஒரு கேலி கூத்தா இன்னைக்கு மாறி இருக்குங்கிறது தான் நிலைமை. இப்போ நாடாளுமன்ற கட்டடத்தை வந்து பிரதமர் மோடி திறந்து வைப்பதுதான் இங்க பிரச்சனையா இருக்கா, அல்லது சாவர்கரினுடைய பிறந்த நாள்ல இந்த கட்டடம் திறக்கப்படுவது அப்படின்றது பிரச்சனையா இருக்கா? ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் நான் சாவர்கர் கிடையாது, என் பேர் சாவர்கர் கிடையாது, என் பேர் ராகுல் காந்தின்னு அடிக்கடி சொல்றாரு. அதனுடைய பிரதிபலிப்பு தானே அது, இந்த எதிர்ப்பு அப்படின்றது. இல்ல இதெல்லாமே வந்து திரும்ப ஒரு மகாத்மா காந்தி அவர்கள் திரும்பவும் படுகொலை செய்யப்படுகிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை மட்டும் கிடையாது. நீங்க வந்து இன்னைக்கு மே 28 வந்து யாருடைய பிறந்த நாள், வீர் சவார்கர் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சவார்கருங்கிறவர் யாரு, அவர் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதினவர், இவர்களுடைய ஒரு கோழையர்களின் கூட்டத்திற்கு தலைவனாக இருந்தவர், வகுப்புவாதத்துக்கு பேர் போனவர். அன்னைக்கு போய் நீங்க பாராளுமன்றத்தை திறந்து வைக்கிறீங்க, அவர்
ஏதோ பெரிய நீங்க ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி அன்னைக்கு நீங்க போய் பாராளுமன்றத்துல வந்து அவருடைய போட்டோவை வச்சு நீங்க பூஜை பண்றீங்க. அப்ப இது என்ன சி, இது வந்து கண்ட்ரிக்குன்னு, இந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கு, இது எந்த எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேஷன்ல நீங்க போயிட்டு சவார்கருக்கு பூஜை பண்ணி சவார்கருடைய பிறந்த தினத்தன்னைக்கு நீங்க திறப்பு விழா வந்து நடத்துறீங்க அப்படிங்கறதே வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான். இதையெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம ஆளாயிருக்கோங்கிறது தான் கொடுமை. இல்ல, அவர் காந்தியினுடைய படுகொலையில எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு தானே நம்ம பார்த்திருக்கோம் இது வரைக்கும், அதுக்கான ஆதாரங்கள் இல்லை இல்லையா? அவர் வந்து ஹி வாஸ் அ கோ கான்ஸ்பிரேட்டர். கான்ஸ்பிரேஷன்ல அவருக்கும் உடைய நேரடி பங்கு இல்லைனாலும் மறைமுக பங்கு இருக்கு. அவர் வந்து ஒரு அவர் எடுத்துக்கிட்ட ஆயுதம் என்ன, ஒரு பிரிவினைவாதத்தை தானே அவர் முன்னிறுத்துறாரு. அவர் இந்து மதத்தை மட்டும் தானே திணிக்க பாக்குறாரு. டைரக்ட் கொலையாளி வந்து நத்துராம் கோட்ஸே அவர்கள் இருந்தாலும் சவர்கருக்கு வந்து இதுல வந்து பங்கு இல்லைன்றதை எப்படி சொல்ல முடியும்? அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் தாட்ஸ் இருந்தவர் தான் கண்டிப்பா. அதனாலதான் சவர்கரை வந்து இந்த அளவுக்கு ராகுல் காந்தி ஏன் எதிர்க்கிறாரு அப்படின்னா, அவர் நாங்கள் வந்து காந்திய சிந்தனை உள்ள ஆட்கள், அப்படி இருக்க எங்களுக்கு வந்து நாங்க எல்லா மதமும் சம்மதம் அப்படின்ற கோட்பாடு இருக்கிறோம். அதுவும் இல்லாம நீங்க ஒரு நாட்டுக்கு வந்து நீங்க எந்த வண்ணமும் பூச முடியாதுல்ல. அந்த நாட்டுக்கு வந்து யாருமே இந்த நாடு வந்து கிறிஸ்துவ நாடு இந்து நாடு அப்படின்னு எல்லாம் சாயம் பூசலையே. இன்னைக்கு என்ன பண்றாரு மோடி, அவரோட வீட்டு புண்ணியார்ஜனை மாதிரி எல்லா இந்த மடாதிபதிகளையும் கூப்பிட்டு வச்சு பண்றாரு. அதனுடைய பின்னணி என்னங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க பாக்கணும். ஏன்னா முதல்ல வந்து ஒரு RSS காரங்களோ பிராமணர்களையோ ஒரு அளவுக்கு மேல மோடி அவர்களை ஆதரிக்க முடியாது. ஏன்னா RSS-ங்கிற அமைப்பு பிராமணர்களை மட்டுமே தலை தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஆனால் மோடி அவர்களுக்கு வந்து பேசிக்கா அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, அவர் ஒரு மெக்லோமேனியாக், அவர் வந்து என்ன சொல்றது, அவருக்கு வந்து இந்த ஆடம்பரம் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளும் குணாதிசயம் இருக்கும் நபருங்கிறதுனால சரி அப்பொழுது வந்து பிராமணர்கள் வர முடியாது. அப்ப அதற்கு அடுத்தபடியா யார் இருக்காங்க அப்படின்னு போது இந்த சைவ மதம் சைவ சித்தாந்தத்தை சேர்ந்த இந்த ஆதீனங்களை வைத்து அவர் வந்து அந்த பூஜைகள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நாடாளும் மடம் தான், நாடாளும் மன்றம் கிடையாது. நீங்க இன்னைக்கு நடந்த சீன காலையில இருந்து நீங்க இந்த இனாகிரேஷனை பார்க்கும்போது ஒரு மடம், ஒரு மடம் அதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்றது, அந்த 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 டிராமா வந்து பார்க்கும்போது சத்தியமா சுத்தமா சகிக்கலன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது இதுதான் அதனுடைய பின்னோக்கம். தன்னை வந்து தன்னை ஒரு மன்னர் அப்படின்னு, ஒரு ராஜா அப்படின்னு அவர் அடையாளம் பண்ணிட்டு அவருக்கு தானே தனக்கு வந்து முடிசூட்டு விழா நடத்திக்கிறாங்க. இது வந்து RSS-ல இருக்கக்கூடிய பிராமணர்கள் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த சைவ சித்தாந்தத்தை சேர்ந்த இந்த ஆதீனங்களை வைத்து அவர் தனக்கே ஒரு முடிசூட்டு விழா வந்து நடத்திக்கிறாரு. ஜனாதிபதியை வந்து புறக்கணிக்கிறாரு. தனக்கு தானே செங்கோலை கொண்டு வந்து போட்டோஷூட் மறுபடியும் நடத்திக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு விஷயம் சொல்றாரு இல்லையா, ஏன் காங்கிரஸ் கட்சி வந்து இந்திய பாரம்பரியத்தையும் இந்திய கலாச்சாரத்தையும் வெறுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலன்னு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அது நீங்க சொல்ற மாதிரி தானே இருக்கு. இப்போ நீங்க ஆதீனங்கள் வருவது அப்படின்றது ஒரு மதம் சார்ந்த நிகழ்வா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அவங்க அதை சுட்டி காட்டுறாரு அது இந்திய பாரம்பரியம்னு. இந்திய பாரம்பரியம்ங்கிறது வந்து இந்து மதம் மட்டுமா? அதுதானே இப்ப கேள்வி. அது வந்து இந்த பிஜேபியுடைய அரசியலே எப்படின்னா, தான் தான் ஒரு கலாச்சார பாதுகாவலன், அவர்களுடைய நேச்சர் ஆஃப் பாலிடிக்ஸே வந்து நம்ம சி என்னோட மதம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், நான் வந்து என்னுடைய கடவுள்களை வழிபடுறேன். ஆனால் இதுல பிரச்சனைய வந்து என்னோட கடவுள் வந்து உன்னுடைய கடவுளை விட பெருசுங்கிற தாட் வரும்போதுதான் அது வந்து பிரச்சனையா உருவாகுது. அதனாலதான் வந்து பல்வேறு சம்பவங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடக்குது. இன்றைக்கு இரண்டு நிகழ்வுகள், ஒன்று வந்து நாடாளுமன்றத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறாரு, அதே நாடாளுமன்றத்தை மயுத்த வீராங்கனைகள் வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்கள கைது செய்திருக்கு காவல்துறை. இப்போ டெல்லி முழுவதும் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்காங்க, போராட்டம் எந்த விதத்திலும் நடந்துடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில். இதை எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? பெண்களுக்கு வந்து இந்த ரோட்ல போனா எதுவும் இந்த சீண்டல்கள் எல்லாம் வரணும்னா நம்ம வந்து நம்மளை வந்து தற்காப்பு நம்ம கத்துக்கணும், கராத்தே கத்துக்கணும், மல்யுத்தம் கத்துக்கணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மல்யுத்த வீரர்களுக்கே இதுதான் பிரச்சனை. அதுவும் அந்த மாதிரி நம்ம நாட்டிற்கு பெருமை சேர்த்த மல்யுத்த வீரர்கள் வந்து அவர்கள் வந்து தெருக்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க, இந்த பிஜேபி எம்பினால எங்களுக்கு பாலியல் தொல்லை இருக்குது, சீண்டல் இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்கன்னு கதறாங்க. ஆனா யாருமே வந்து பார்க்கல.
அல்ல. பிரதமர் மோடி இதற்கு பதிலளிக்கவில்லை, அவர்களுடைய நிர்மலா சீதாராமன் பதிலளிக்கவில்லை. அவர்களது இந்த மகளிர் ஆணையம், மகளிர் குழுக்களில் இருந்து ஒரு ஆதரவும் வரவில்லை. எங்கள் பிரியங்கா காந்தி அவர்கள் சம்பவம் நடந்து அவர்கள் வந்து போய் அவங்களெல்லாம் பார்த்தாங்க, செஞ்சாங்க, எல்லாமே ஒரு ஆக்ஷன் வந்து நடக்குது, பட் அவர்கள் மௌனமா தானே இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து நீங்க பாராளுமன்றத்துல புது கட்டடம் நடத்துறீங்க, போட்டோ ஷூட் நடத்துறீங்க, எங்களுக்கு என்ன பதில்? எங்களுக்கு பதில் சொல்லாம நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கோம் ரோட்ல இவ்வளவு நாளா, யாருமே எங்களை கண்டுக்கிறது இல்லைன்னு அவங்க தன்னுடைய போராட்டத்தை வந்து இன்னைக்கு காலையில வெளிப்படுத்தினாங்க. பட் அதையும் போலீசார் வந்து கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஜனநாயக படுகொலை தானே. எங்க பிரசிடென்ட் ஜனாதிபதி முர்முக்கு நடக்குது, மல்யுத்த வீராங்கனைக்கு நடக்குது, இது வந்து நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும் நடக்குங்கிறது தான் இதனுடைய உதாரணம். மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பின்னாடி எதிர்கட்சிகளினுடைய ஆதரவு இருக்கு, அவர்கள் சப்போர்ட்ல தான் இவங்க இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எதிர்கட்சிக்காரங்க வந்து அரசியல் பண்றாங்கன்னு சொல்றதெல்லாம் அதுதான் இது சீப் பாலிடிக்ஸ். இதுல வந்து நாங்க சுகம் காண்றோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இது வந்து ஒரு சீப் பாலிடிக்ஸ் தான் நம்ம சொல்லணும். பிரதமர் மோடி அவர்கள் ஒரு விஷயம் பேசுறாரு, அதாவது நாடாளுமன்ற வரும் காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்படும், அதன் காரணமாகத்தான் புதிய நாடாளுமன்றம் கட்டப்பட்டதுன்னு ஒரு விஷயம் சொல்றாரு. ஆக்சுவலாக அந்த விஷயம்தான் வந்து எதிர்கட்சிகள் வந்து பெரிய பேசுபொருளாக பேசியிருக்க வேண்டும், ஆனால் பிரதமர் மோடி திறப்பதும் செங்கோல் விஷயத்தையும் வந்து பேசுபொருள் ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு பேச்சுபொருள் இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? நாங்க சொல்றது வந்து அதற்கு ஏன் இத்தனை விளம்பரம்? நீங்க வந்து தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்கிறதுலயும் அந்த கான்ஸ்டிடியூஷனோட அத்துமீறல். சி, பாராளுமன்றம்ங்கிறது வந்து முதல்ல ஒரு பில்டிங் மட்டும் கிடையாது இல்லைங்களா? நீங்க வந்து பாராளுமன்றம்ங்கிறது வந்து அப்பர் ஹவுஸ், லோவர் ஹவுஸ் அண்ட் பிரசிடென்ட் இவங்க மூணு பேரும் சேர்ந்தது. அதனாலதான் ஆர்டிகல் 79 அவங்க கோட் பண்றாங்க, நீங்க பிரசிடென்ட்டை இன்வைட் பண்ணல அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்றோம். அப்படி இருக்கும் பொழுது பாராளுமன்றத்துல நீங்க முதல்ல எவ்வளவு பில்ஸை வந்து விவாதிச்சிருக்கீங்க, எத்தனை முறை வந்து முதல்ல பிரதமர் மோடி வந்து பாராளுமன்றத்துக்கு வந்திருக்காரு, அவர் எத்தனை கேள்விகளை முதல்ல பதில் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அவருடைய ஆட்சி காலத்துல பாராளுமன்றத்துக்கு அவர்கள் அளித்த பதில் வந்து ஜீரோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவர் வந்து எந்த கேள்விகளுக்கும் அவர் பதில் தந்ததே கிடையாது. அப்போ வந்து இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, பாராளுமன்ற கட்டிடத்தை நம்ம பேசு பொருளாக்குறதை விட அந்த எசன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இஸ் கான், கான்ஸ்டிடியூஷன் இஸ் கான். அந்த கருத்து சுதந்திரம் வந்து எதிர்கட்சிகளுக்கு கிடையாது, தான் சொல்றதை மட்டும்தான் ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுல எல்லாம் இந்த விஷயங்கள்ல தான் எங்களுக்கு வந்து பிரச்சனையா நாங்க பாக்குறோம். இல்ல, இந்த புதிய நாடாளுமன்றம் கட்டப்பட்டது, இப்போ 2026 வந்து உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்றதுனால மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும், அதன்படி வந்து தென்னகத்து மாநிலங்களினுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை வந்து குறைக்கப்படும். இப்போது தமிழ்நாட்டில் 40 இருக்குன்னா வரும் காலங்களில் 25-26 மாறிடும் அப்படின்றலாம் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கப்படுது. அப்போது அதை வந்து நம்ம முக்கியமாக பிரச்சனையாக பார்க்கணும், ஆனால் அதை தவிர்த்து இப்போது ஒரு வேறு பிரச்சனையை ஒரு மாற்றிட்டாங்க இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரதமர் மோடியினுடைய நரேட்டிவ்க்கு எதிர்கட்சிகள் ஈல்ட் ஆகிட்டாங்க. இல்ல, அவங்க வந்து அவங்க தரப்புல அவங்க வந்து என்ன வேணா சொல்லிக்கலாம், பட் அதற்கான தகுந்த பதில் வந்து 2024 தேர்தல் வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் புகட்டும். அதற்கு வந்து இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவர்களுடைய ஒரு ஒரு நிகழ்ச்சியையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ அதற்கான தகுந்த பதில் அவளுக்கு 2024 வரும். இதெல்லாம் அவங்க வேணா நினைச்சுக்கலாம், இப்படி மாறுவோம் அப்படிங்கறது. அது நடக்குமா, ஆட்சி மாற்றம் அப்படின்றது? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இதுல நம்பிக்கை தானே வாழ்க்கை, எல்லாருமே நாங்க நம்புறோம். ஸோ கண்டிப்பாக அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, முன்னா விட இப்போ பிரகாசமாக இருக்கு. ஏன்னா எல்லா அப்போசிஷன் லீடர்ஸையும் ஒன்று சேர்த்துருக்கிறாரு. பல்வேறு இன்சிடெண்ட்ல வந்து இன்ஃபேக்ட் மோடி தான் வந்து ஒரு ஒரு டைமே எங்களை வந்து ரொம்ப என்ன சொல்றது, எங்களோட ஒற்றுமைக்கு அவர் பாடுபடுறாரு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்திலேயே வந்து இந்த 19 கட்சிகளில் வந்து 20 கட்சிகள் காங்கிரஸ் அல்லாத 19 கட்சிகள் சேர்க்கும் பொழுது ஆம் ஆத்மி ஆகட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களாகட்டும், திரிணாமுல் ஆகட்டும், அனைவருமே வந்து சம்மதம் கொடுத்து நாங்க எல்லாருமே ஒரு கோட்ல நிக்கிறோம். அப்படிங்கிறப்போ நாங்க இதே ஒரு கோட்ல இந்த பாஜக எதிர்ப்புங்கிற மனநிலை எங்களுக்கு வந்து உறுதியாக இருக்கிறதுனால 2024 கண்டிப்பா இந்த பாசிச அரசாங்கத்தை வந்து நாங்க வீட்டுக்கு அனுப்பி 2024 ஒரு கட்சி வந்து எங்களுடைய கட்சி மலரும் அப்படிங்கறதுல நான் முழுக்க முழுக்க நம்புறேன். நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.